ரஃபீக் என்ற சகோதரர் நெல்லை திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்கிறாங்க. கடமையான நோன்பை தவறவிட்டவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை குர்ஆன் சுன்னாவில் ஹதீஸில் ஏன் குறிப்பிடவில்லை என்று அந்த சகோதரர் கேட்டிருக்கிறாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, தொழுகை என்பது மார்க்கத்தில் மிக முக்கியமான கடமை, இரண்டாவது கடமை நோன்பு என்பது அதுக்கடுத்த மூன்றாவது கடமையாக இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த மார்க்கத்தில் சொல்லப்பட்ட இந்த கடமைகளுக்கு மறுமையில் இதை விட்டால் என்ன தண்டனை என்று குறிப்பிடப்படவில்லையே, நரகத்தில் அல்லாஹ் இப்படியெல்லாம் செய்வான் என்று சொல்லப்படலையே, அப்போ ஏன் இந்த மாதிரி சொல்லப்படலை என்று அந்த சகோதரர் கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக இதை அவங்க நினைக்கிறாங்க. அதாவது என்ன விஷயம் என்று சொன்னால், அல்லாஹு ரசூல் நமக்கு இந்த மார்க்கத்தை கற்றுத்தந்திருக்கிறாங்க இல்லையா, இதில் நம்ம ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு ரசூல் எதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு வைத்திருக்கிறார்களோ, எதையெல்லாம் அல்லாஹு தாலா மார்க்கமாக இந்த உலகத்திலே மக்களுக்கு பிரகடனப்படுத்த வேண்டும் என்று நாடினானோ அனைத்தையுமே தன்னுடைய வேதத்தின் மூலமாகவும் தன்னுடைய இறை தூதரின் மூலமாகவும் மார்க்கத்தை முழுமைப்படுத்தி விட்டான். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவம், ஒரு செய்தி மார்க்கத்தில் எங்கேயுமே காண கிடைக்கல என்று சொன்னால் அது சொல்லப்படலை தான். அப்படி சொல்லப்படவில்லை என்று சொன்னால் அதை நம்ம எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், ஏன் அல்லாஹ் ரசூல் சொல்லலை, ஏன் தவற விட்டாங்க அப்படின்னு பார்த்துடக்கூடாது. அப்படி நாம் பார்ப்போமையானால், அப்போ அல்லாஹ் ரசூலுக்கு தெரியாத அல்லிமூனல்லாஹ பி தீனிக்கும், அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் தெரியாத ஒரு மார்க்கத்தையா நீங்கள் கற்றுத்தர போகிறீங்க என்ற, அல்லாஹுக்கே மார்க்கத்தை கற்றுத்தர போகிறீங்களான்னு இறைவன் கேட்கிறான் இல்லையா, அந்த மாதிரி அந்த கருத்து வந்துவிடும். அப்போ நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இறைவன் எதை நினைக்கிறானோ அதை சொல்லுவான், இறைவன் எதை விரும்புகிறானோ அதை சொல்லாமலும் இருப்பான், அது அவனுடைய நாட்டம். இதை ஏன் சொல்லலை, இதை ஏன் விளக்கப்படுத்தலை என்று நாம் என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எல்லாமே சொல்லப்பட்டு இருக்கு, இதெல்லாம் தேவைன்னு இறைவன் நினைச்சானோ எல்லாத்தையும் சொல்லிடுவான். இதை சொல்லலை என்று சொன்னால் இதை இறைவனுக்கு எதிராக கேட்குற மாதிரியான ஒரு கேள்வியான தோரணையில் அது போய்விடும். அதனால் நமக்கு தேவையானதை கண்டிப்பாக இறைவன் சொல்லியிருப்பான். இது ஒரு முதல் அடிப்படை. இது